ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமான வேலைக்கு போகும்போது சவம் இல்லைனா பிச்சைக்காரங்களை பார்த்தா எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? நம்ம முன்னோர்கள் பல்வேறு விதமான சாஸ்திரங்களை பின்பற்றி வந்திருக்காங்க. குறிப்பாக நம்ம வெளியில் போகும்போது சகுனம் பார்த்து போகிறது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்குது. எப்படிப்பட்ட சகுனம் நமக்கு சுப பலனையும் எப்படிப்பட்ட சகுனம் நமக்கு அசுப பலனையும் கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம ஒரு வேலை விஷயமாவோ இல்லைனா சுற்றுலாவுக்காகவோ வெளியூர் போகிறோம் இல்லைனா வெளிநாடு போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட குலதெய்வத்தை முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறமா மற்ற தெய்வங்களையும் வணங்கி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. விஞ்ஞானம் அப்புறம் நவீன யுகத்தோட சகாப்தத்தில் சமூகம் ரொம்ப தூரம் முன்னேறியிருக்கு. ஆனால் இன்னைக்கும் நிறையா பேர் சகுனங்களை பார்க்க தான் செய்கிறாங்க. சில பேர் சகுனங்களுக்கு பின்னால் எந்த மாதிரியான அறிவியல் அடிப்படையும் இல்லை அப்படின்னாலும் ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கையில் அது அதிர்ஷ்டமா இல்லைனா துர்திருஷ்டமாக பார்க்குறாங்க. சகுன சாஸ்திரத்தில் பல வகையான நம்பிக்கைகள் இருக்குது. ரோட்டில் திடீர்னு பூனை குறுக்க போகிறது, போகக்கூடிய வழியில் பாம்பு கடந்து போகிறது, இந்த மாதிரி நிறையாவே நம்பிக்கைகள் இருக்குது. அப்படி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஏதாவது ஒரு சவ ஊர்வலத்தை பார்த்தீங்க அப்படின்னா சகுன சாஸ்திரத்தின்படி நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றியில் முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இறந்தவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு அவரோட உடலை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடந்து போகலாம். வீட்டை விட்டு வெளியே போகும்போது சங்கு இல்லைனா மணிகளோட சத்தம் கேட்கிறது மங்களகரமாக கருதப்படுது. கடவுளோட அருள் நமக்கு இருக்குது அப்படின்னு இந்த சகுனத்தின் மூலமாக எடுத்துக்கப்படுது. வீட்டை விட்டு முக்கியமான வேலைக்காக வெளியே போகிறவங்க இல்லைனா சில வேலைகள் எப்பவுமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதா நினைக்கிறவங்க வேலைக்கு கிளம்பும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா போகலாம். அங்கே இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு தானம் பண்ணுறது அப்படிங்கிறது புண்ணியமாக கருதப்படுறதோட உங்களோட வேலைகள் கண்டிப்பாக நடக்கும், மங்களகரமான நாளாகவும் இது அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. வழியில் பசுவை பார்க்கறது அப்படிங்கிறதும் பசு கன்றுக்கு பால் கொடுக்கறது பார்க்கறது அப்படிங்கிறதும் ரொம்பவே மங்களகரமாக கருதப்படுது. பசுவோட சாணத்தை பார்க்கறது கூட மங்களகரமாக தான் கருதப்படுது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை வெளியில் கிளம்பும் போது சுபசகுனம் அப்படின்னு சொல்லப்படுது. சுமங்கலி பெண், கன்னிப்பெண், சங்குநாதம், மங்கள வாத்தியம், சுபக்கூட்டம், நிறைகுடம், தாசி, வேத ஓசை, மணமக்கள், அட்சதை, கட்டுசோறு, இரட்டை சலவை தொழிலாளி, ரெண்டு பூரண கும்பங்கள், பூக்கள், பழங்கள், அரசன், நெருப்பு, பறவை கூட்டம், பிரேதம், குதிரை, யானை, காளை, மாமிசம், முத்து, தயிர், நெய், கள், பொறி, தேன், குடை, சாமரை, கொடி, கரும்பு, கழுதை, நாய், மூஞ்சொலி சத்தம், ஆந்தை கிளை கூட்டல், கழுதை, இதெல்லாம் தென்பட்டுச்சு அப்படின்னா நல்ல சகுனங்கள் அப்படின்னும், அதுவே ஒரு காரியத்துக்கு போகும்போது கழுகு, கருடன், கீரி, உடும்பு, குரங்கு, நாய், ஆந்தை, அணில், இதெல்லாமே வளமிருந்த இடமா போனா நல்ல சகுனம் அப்படின்னு சொல்றாங்க. நரி, கிளி, காகம், மயில், கொக்கு, ஓணான், கோழி, மான், இதெல்லாமே இடமிருந்த வளமா போனா நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவே எந்த பக்கத்துல இருந்தும் பூனை, பன்றி, முயல், இதெல்லாமே குறுக்க தென்படக்கூடாது அப்படின்னும், கெட்ட சகுனம் அப்படின்னா விதவை, மாதவிளக்கான பெண், எண்ணெய் தலை, அவிழ்ந்த தலை, மொட்டை தலை, பைத்தியக்காரன், சடைமுடி இருக்கக்கூடிய ஆண், நொண்டி, குருடன், நோயாளி, வைத்தியன், வாணிகன், தட்டான், குயவன், சந்நியாசி, ஒற்றை பிராமணன், மூன்று கோமூட்டிகள், விறகுக்கட்டை, ஈரவேஷ்டி, வெற்றுக்குடம், உப்பு, அருவாள், கோடாரி, கடப்பாறை, இந்த மாதிரியான விஷயங்கள் தென்பட்டுச்சு அப்படின்னா அது கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லப்படுது. மழை பெய்தல், இடி அடிக்கிறது, தூறல் போடுறது, தும்மல் போடுறது, ஓங்காரம் இடுறது, சண்டை போடுறது, கொக்கரித்தல், பன்றி உருமுதல், பூனை கத்துறது, தலை தட்டுறது, துணி அவிழ்ந்து போகிறது, போகாத அப்படின்னு சொல்கிறது, இடறி விடுறது, சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு கூப்பிடுறது, எங்கே போகிற அப்படின்னு கேட்கறது, கூட வர்றேன் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் கெட்ட சகுனங்கள் அப்படின்னு சொல்லப்படுது.